கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையொட்டிய 16க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சாலை வசதி மருத்துவ வசதி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் பிரசவ சிகிச்சைக்கு கூட செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சிறுவர் சிறுமியர் காட்டு வழியே நடந்து ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மலை கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோதையாறு தச்சமலை, களப்பாறை, முடவன் பொற்றை, விழாமலை, மாங்காமலை, கொடுத்துறை, மணலிக்காடு, சின்ன மோதிரமலை, கோலஞ்சி மடம் உட்பட 16க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். குழந்தைகள் காடு வழியாக நடந்து பேச்சிப்பாறை உள்ளிட்ட நகரப்பகுதிகளுக்கு பள்ளிக்கூடம் வந்து செல்கிறார்கள். இந்த பகுதியில் 1964 கோதையாற்றுக்கு 16 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை பராமரிப்பில்லாமல், சாலை இருந்த அடையாளமே தெரியாமல் சீர்குலைந்து விட்டது. கோலஞ்சி மடம் பகுதியில் மலைவாழ் மக்கள் கும்பாற்றை கடந்துதான் சென்று வர வேண்டும். இதேபோல் தச்சமலை குற்றியாறு மலைவாழ் மக்கள் கோதையாற்றை கடந்துதான் சென்று வர வேண்டும். மழைக்காலங்களில் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் போது மலைவாழ் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த இரு ஆற்று பகுதிகளிலும் பாலம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த கோலிமட பகுதி மட்டுமல்ல, எல்லா மலையோர பகுதிகளிலேயும் பெருமளவு மக்கள் வந்து மலையில தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆறுகள் இருக்குது. மழை காலங்களில் தண்ணி அதிகமாக வந்திருக்கிறதுனால பாலம் இருக்காது. வயது முதிர்ந்தவர்களையும் பெண்களையும் நாங்கள் தூக்கி கொண்டு போகும்போது ரொம்ப முடியாம அளவுக்கு நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியிருக்குது. இது எங்களுக்கு பக்கத்துலேயும் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை. அதேபோல் சாலை வசதிகளும் ஏற்பாடு பண்ணித்தரல. பாதைகளும் சாலைகளும் பக்கத்தில் இருந்தாச்சுன்னா சீக்கிரமாவது கண்டிப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துருவோம். பக்கத்தில் மருத்துவமனையும் இல்லை. அதனால் சீக்கிரமாக அரசு இதுக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தி எங்களுக்கு வெகு விரைவாக ஒரு பாலத்தை ஏற்பாடு பண்ணி தரணும். ஒரு நோயாகிப்பட்டால் ஆஸ்பத்திரி போன வந்து இங்கேருந்து 9 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அது போக முடியும். பகுதியில் ஒரு மருத்துவமனை ஒரு ஆஸ்பத்திரியை சமைத்து கொடுத்தா எங்கள் பகுதி மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் ஒரு 13-14 கிராம மக்களுக்கு இது பயன்பெறும். பேச்சிப்பாறை இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அதில் போகணும். அது விட்டோம்னா ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு பிரசவ கேசம் இருந்ததுன்னா 10 காணி ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அந்த ஆஸ்பத்திரி சேர முடியும். ரோடு ரொம்ப மோசமான ரோடு, வெறும் பள்ளமாக வடக்கு, வண்டி ஓட்டி போக முடியாது. பல தடவை பல அதிகாரிகள்கிட்ட முறையிட்டும் பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்பகுதி மக்கள் அடிப்படை மருத்துவ வசதிக்காக 15 கிலோமீட்டர் தாண்டி பேச்சிப்பாறை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குத்தான் வர வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் 30 கிலோமீட்டர் தாண்டி குலசேகரம் அல்லது 10 காணி அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு இந்த குண்டும் குழியுமான சாலை வழியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆம்புலன்ஸிலேயே குழந்தை பிறந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று கடந்த 12ஆம் தேதி கோலஞ்சிமடம் மலை கிராமத்தில் 67 வயது முதியவருக்கு உடல் நலமில்லாமல் பேச்சிப்பாறை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல அவர் மகன் அவரை தோளில் தூக்கி காட்டு வழியாக நடந்து வரும்போது உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் வழியிலேயே இறந்து போனார். இதுபோன்று பல உயிர்கள் பலியாகிவிட்டன. பழங்குடி மக்கள், தோட்ட தொழிலாளர்கள், இந்த மலையோர பகுதி மக்கள் பேச்சிப்பாறை கோதையார் சாலையானது 14 கிலோமீட்டர் சாலையானது மிகவும் மோசமான நிலையில் தற்போது இருந்து வருகின்றது. மோதிரமலை மலைவாழ் குடியிருப்பு பகுதியை சுற்றி 18க்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்கள் இருந்து வருகின்றன. நோய்வாய்ப்பட்ட ஆட்களை இந்த தரமில்லாத சாலை வழியாக கொண்டு செல்வதால் அடிக்கடி உயிரிழப்பு என்பது ஏற்படுகின்றது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சாலையை செப்பனிட்டு இப்பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்து இந்த மக்களுடைய துயர் துடைக்க வேண்டும் என்று இந்த மலைவாழ் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மோதிரமலை பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தும் செயல்படுத்தப்படாமல் இருப்பதால் உயிரிழப்புகள் தொடர்கின்றன. விடியா ஆட்சியில் மலைவாழ் மக்கள் வசிக்கும் இந்த கிராம மக்களுக்கு விடியல் பிறக்கவே இல்லை. எப்போது தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமோ என்ற ஏக்கத்துடன் கிராம மக்கள் கவலையோடு காத்திருக்கிறார்கள். ஜெயா செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயகரன்.